ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ ஜெயிலர் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலாநிதி மாறன் ரஜினி சாருக்கு ஒரு காரு, நெல்சனுக்கு ஒரு காரு அப்படின்ற மாதிரி பரிசாக கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் ரெண்டு பேருக்குமே செக்காக வந்து ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிருக்கும் போது, தமிழ் சினிமாவில் முதல் முறையாக 100 கோடி வந்து ஷேர்ஸ் மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு இந்த படம். இது வந்து வேறு எந்த படமும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக எல்லாருமே பேசியிருக்காங்க. அதிக லாபம் கொடுத்த படம் தமிழ் சினிமாவில் இதுதான், நம்பர் 1 பொசிஷனில் போய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டை காட்டிலும் அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. இது அப்டேட் தூக்கிட்டு வந்து ஜெயிலர் 2ல இறக்கலாமா அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் பெருசாக யோசிக்கிறாங்களா? ஏன் நம்ம வந்து ஒரு பேன் இந்தியா லெவலில் ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு கேமியா ரோல் பண்ண விட்டு, கான்கள் யாரையாவது ஒருத்தவங்க கூட்டு வந்து உள்ள ஒரு கேமியா ரோல் பண்ண வச்சு, ஏன் இதை ஒரு 1000 கோடி வசூலாக்க கூடாது ஜெயிலர் 2 அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்த கணக்கு போடுறாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் ஒரு இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது வந்து நல்லா வந்து மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு போட்டுருக்கா, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி வந்து இன்னும் சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது நெல்சனுக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்துட்டாங்க. ரஜினி சார் கிட்ட கால் ஷீட் வந்து தலைவர் 171 படத்துக்கு மட்டும் கேட்டுட்டாங்க. எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயிலர் படத்துடைய சக்சஸ் மீட், ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா கொண்டாட்டம் பிரம்மாண்டமான முறையில் வந்து நடத்த போகிறதா இப்போ தகவல் வந்துனுக்கு. ஸோ இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து தேட்டர்ஸ்லாம் 25வது நாள் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டீம் வந்து பெருசாக வந்து சக்சஸ் மீட்டை கொண்டாடுறோம், ஒரு ஸ்டேஜ்லாம் போட்டு கொண்டாடிடுவோம் அப்படின்ற மாரி ஒரு மூடுக்கு வந்திருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய அறிவிப்போடன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டாட்டம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெயிலர் 2 அறிவிப்போட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட அந்த விழா நடந்ததுனாக்கா தாறுமாறாக தான் இருக்க போகுது. இந்த முறை அவங்க பேன் இந்தியா லெவலில் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. கதையும் அதுக்கேற்ற மாரி ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க நெல்சன் அவர்களை. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுது? ஸோ கான்கள்லாம் உள்ளே வந்து ஒரு கேமியா ரோல் பண்ணாங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்டார்ஸ் வந்து ஒரு கேமியா ரோல் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய லெவலில் ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக வரும். 1000 கோடிலாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெல்சன் எந்த அளவுக்கு அதை வந்து பெருசாக எடுத்து அதை பண்ண போறாரு, தலைவர் முதல்ல ஒத்துப்பாரா செகண்ட் பார்ட்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.